லங்க சதோச நிறுவனம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டம். மீண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அடுத்த ஆண்டு 2 முறை அதிகரிக்கப்படவுள்ள மின்சார கட்டணம். பான் விலையில் பெரும் மோசடி, மக்கள் கவலை. அத்தியாவசிய சேவை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி. லங்கா சதோச நிறுவனம் லாபகரமான நிறுவனமாக மாறியுள்ளதாக நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நட்டத்தில் இயங்கிய லங்கா சதோச நிறுவனம் 57,000 லட்சம் மாத வருமானத்தை ஈட்டும் இடமாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விநியோகஸ்தர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியதன் மூலமே இவ்வாறான ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் 4,000 ஊழியர்களுடனும் அதிக எண்ணிக்கையிலான கிளைகளுடனும் அதிக அளவிலான பொருட்களை நிர்வகிப்பது இலகுவான காரியமல்ல எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், புத்தகங்கள் மற்றும் பென்சில்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் எனவும், வரி சீராய்வு திருத்த சட்ட தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறித்த விடயம் தொடர்பாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய தகவல் வெளியிட்டுள்ளார். நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே ரஞ்சித் சியாம்பலப்புட்டிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் 9ஆம் தேதி வரி சீர்த்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது எனவும், அனைத்து பொருட்களின் விலைகள் உயரும் என கூறப்படுவது பொய்யான விடயம் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி முதல் மின்சார கட்டணங்கள் மேலும் 30% அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கமைய இந்த விடயம் குறிப்பிடப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைக்கமைய இந்த விலை அதிகரிப்பை அமுல்படுத்த நேரிடும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போதிலும் டிசம்பர் மாதத்திற்குள் சுமார் 160 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். அத்துடன் 2023ஆம் ஆண்டில் 340 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்சார கட்டணம் 70% அதிகரிக்க வேண்டும் என்று மின்சார சபை அமைச்சரவைக்கு யோசனை முன்வைத்துள்ளது. ஆனால் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 30% வரை அதிகரிக்க அனுமதி வழங்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் குறைந்த நிறை கொண்ட பான் விற்பனை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும், இந்த நிலைமைகள் காரணமாக தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் பாவனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பான் ஒன்றின் சராசரி எடை 450 கிராம் ஆக இருக்க வேண்டும் என்றாலும், தற்போது பெரும்பாலானவை 350 முதல் 400 கிராம் வரை எடையுள்ளதாகவே உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறைந்த எடை கொண்ட பான் விற்பனையினால் நுகர்வோர் பாரியளவில் ஏமாற்றப்படுவதுடன், இந்த நிலைமைகள் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையோ அல்லது உரிய அதிகாரிகளோ உரிய கவனம் செலுத்தாமை வருத்தம் அளிக்கின்றது என நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். பொது கூட்டுத்தாபனம் அல்லது அரசாங்கம் வழங்கும் அத்தியாவசிய பொதுச் சேவைகளின் அவசியத்தை கருத்தில் கொண்டு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டு இலக்கம் 66ஆம் இலக்க பொது சேவைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் EMSP ஏகநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மின்சார விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் மற்றும் எரிபொருள் ஆகியவை அத்தியாவசிய பொது சேவைகளாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தக மற்றும் பிற ஒத்த நிறுவனங்களில் நோயாளிகளுக்கு பராமரிப்பு, வரவேற்பு, கவனிப்பு, உணவு, சிகிச்சை தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து சேவை, வேலை, உழைப்பு என்பனவும் இந்த வர்த்தமானியில் சேர்க்கப்பட்டுள்ளன. லங்கா சதோச நிறுவனம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டம். மீண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அடுத்த ஆண்டு 2 முறை அதிகரிக்கப்படவுள்ள மின்சார கட்டணம். பான் விலையில் பெரும் மோசடி, மக்கள் கவலை. அத்தியாவசிய சேவை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி.